பணக்கார மருமகளின் அராஜகம். ஒரு ஊர்ல சுபத்ரா அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க. பெரியவனுக்கு கவிதா அப்படிங்கிற ஏழு வீட்டு பொண்ணா மருமகளா எடுத்தாங்க. ஆனா சின்னவன் அவன் வேலை செய்யற இடத்துல கீர்த்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான். கீர்த்தி பணக்கார வீட்டு பொண்ணு. அவளுக்கு படிப்பு பணம் ரெண்டு இருக்கிறதுனால திமிரும் அதிகமா இருந்துச்சு. வந்த நாள்ல இருந்தே அவ அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவ பணக்கார வீட்டு பொண்ணுங்கிறதுனால கவிதா சுபத்ரா ரெண்டு பேரும் வேற வழி இல்லாம அவளுக்கு சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையிலேயே கீர்த்தி தூக்கத்திலிருந்து எழுந்துருச்சு. ஏய் கவிதா, அடியே கவிதா, நீ எங்கடி போன அப்படின்னு சத்தமா கத்துனா. அதை கேட்டதும் சுபத்ரா அங்க வந்து கீர்த்தி கிட்ட சொன்னாங்க. கீர்த்தி, என்னமா இது? இந்த வீட்டுக்கு அவ பெரிய மருமக, உன்னை விட வயசுல ரொம்ப பெரியவ, அவளை மரியாதை இல்லாம எதுக்கு இப்படி கூப்பிடுற? அதுக்கு கீர்த்தி ரொம்ப திமிராவே பதில் கொடுத்தா. உங்களுக்கெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? என் இஷ்டம் போலதான் நான் கூப்பிடுவேன். இப்போ நீங்க அனுபவிக்கிறதெல்லாம் நான் போட்ட பிச்சை, அதை நீங்க மறந்து போயிடாதீங்க அப்படின்னு திமிரா பதில் கொடுத்தா. அதை கேட்டு சுபத்ரா எதுவுமே பேசல. அதுக்குள்ள கவிதா அங்க வந்து, என்னாச்சுமா கீர்த்தி, என்ன வேணும்? எனக்கு தரையில வெறும் கால நடந்து பழக்கமே இல்ல. என்னோட செருப்ப காணோம், அது எங்க இருக்குன்னு பாத்து எடுத்துட்டு வா. கவிதாவுக்கு அவமானமாவே இருந்தாலும் வேற வழி இல்லாம செருப்பை கொண்டு வந்து கீழே போட்டா. செருப்பு இப்படி கீழே போட்டா எப்படி? என் கால போட்டு விடு அப்படின்னு கவிதா கையாலேயே அவளுடைய காலுக்கு செருப்ப மாட்டிக்கிட்டான். இத பார்த்து தாங்க முடியாத சுபத்ரா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல கீர்த்தி, எங்களை வேலைக்காரங்க மாதிரி பாக்குற. உங்களை இந்த வீட்டுக்காரங்கன்னு நான் ஒண்ணு நினைக்கல. என் கண்ணுக்கு நீங்க எப்பவுமே வேலைக்காரங்க தான். உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா என் கிட்ட பணம் கேட்காதீங்க, உங்க சொந்த சம்பாத்தியத்துல வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு மிரட்டினா. அதை கேட்டதுமே மாமியாரும் மருமகளும் அங்கிருந்து அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அப்படி நாட்கள் நகர நகர கீர்த்தியோட அராஜகம் வளர்ந்துகிட்டே போச்சு. மாமியார்னு கூட பார்க்கல, மூத்த மருமக அப்படின்னு பார்க்கல, ரெண்டு பேரையுமே வேலை வாங்கிக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கீர்த்தி சுபத்ரா கிட்ட வந்து, நான் ஒரு அஞ்சு நாளைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன், பட்டணத்துக்கு போறேன், உங்களுக்கு எதனா வேணுமா? சுபத்ரா கவிதா ரெண்டு பேரும் ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பார்த்தாங்க. வீட்டில் தண்ணி காய்கறி எல்லாம் தீந்து போயிடுச்சு, கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். கீர்த்தி பணத்தை கொடுக்கும்போது, சீச்சி, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை, சின்ன சின்ன தேவைங்களை கூட இவங்க என்கிட்ட தான் கேட்பாங்க. இந்த வீட்டில் வந்து வாழணும்னு ஏன் தான் கடவுள் ஏன் தலையில எழுதி வச்சிருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை அவங்க ரெண்டு பேரும் மூஞ்சிலையும் எரிஞ்சிட்டு போயிட்டா. அதை பார்த்ததுமே கவிதாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. எத்தனை நாளைக்கு அது இதே மாதிரி? அவ கண்ணுக்கு நம்ம ரொம்பவே சீப்பா தெரியறோம் போல. அதுக்கு காரணம் நம்ம ஏழங்கிறதுனாலதான். அதுக்குதான் இவ இவ்வளோ ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. நம்ம கையில பணம் இல்லாததுனால அவ சொல்றதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. எதுக்கு நம்ம அவளை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? கஷ்டப்படுறதுக்கு சக்தி இருக்கும்போது நம்ம எதனா ஒண்ணு செஞ்சு பணத்தை சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்காத மனுஷங்களை பார்த்தா எல்லாருக்குமே இப்படிதான் தெரியும். நம்ம மட்டும் சொந்த கால நின்னா இவகிட்டலாம் நம்ம இவ்வளோ பேச்சு வாங்க வேண்டியதில்ல. நீ சொல்றது கூட உண்மைதான், ஆனா பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைல்ல. சுலபம் இல்லைதான், அதுக்குதான் வீட்டில் கஷ்டப்படுறத நம்ம வெளியவே கஷ்டப்பட்டுக்கலாம். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டில் செய்யற இதே சமையல நம்ம வெளியே செஞ்சு ஒரு ஹோட்டலை ஆரம்பிக்கலாம். சுத்தி இருக்கிற எந்த ஹோட்டல்லையுமே ரொட்டிங்களை விற்கல. நம்ம ரொட்டி கூட நாட்டுக்கோழி குழம்ப ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்து ஹோட்டல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஜனங்க நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்ன நம்புங்க அப்படின்னு ரொம்பவே கான்பிடண்டா சொன்னான். அதை கேட்டு அத்தையும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சுபத்ரா ஹோட்டல் அப்படிங்கிற பேருல அவங்க ரொட்டியையும் சிக்கன் குழம்பையும் செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க. முதல் நாள்லயே அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. கீர்த்தி அஞ்சு நாளுக்கு அப்புறமா அங்க வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஷாக் ஆயிட்டா. அடக்கடவுளே, இவங்க பிசினஸ் பத்தி எல்லாரும் என்ன இவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க? இவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா ஏன் பேச்சு எப்படி கேட்பாங்க அப்படின்னு நினைச்சு மாமியாரும் கவிதா வந்த உடனே, ஹேய், யார கேட்டு நீங்க ஹோட்டல ஆரம்பிச்சீங்க? நாளில இருந்து நீங்க ஹோட்டல க்ளோஸ் பண்ணல, மரியாதையா இருக்காது சொல்லிட்ட அப்படின்னு சொன்னதுமே கவிதா கோவத்துல கண்ணு பழுக்கிற அளவுக்கு ஒரு அடி வச்சா. இத்தனை நாளா உன் அராஜகத்தை நாங்க பொறுத்துக்கிட்டோம், இதுக்கு மேலயும் எங்களை நீ அதிகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தனா அப்புறம் மரியாதையா இருக்காது, பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டினா. அதை கேட்ட உடனே கீர்த்தி ரொம்பவும் பயந்து போயிட்டா. அப்படி அன்னையில இருந்து மாமியார் மருமக அவங்க வியாபாரத்தை பாத்துக்கிட்டு அவங்க பொழப்ப நடத்திக்கிட்டு இருந்தாங்க. கீர்த்தி கிட்ட யாரும் பேசுறதும் கிடையாது, கீர்த்தியை யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது.
அதனால பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம கீர்த்தி இப்போ ஒரு அநாத மாதிரி இருந்தா. இந்திராபுரம்ன்ற ஊர்ல சுபத்ராவும் அவங்களோட கணவர் சேகரும் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் ரமேஷ். ரமேஷ்க்கு கவிதான்ற பெண்ணோட கல்யாணம் நடந்துச்சு. கவிதாவும் ரமேஷும் சிட்டியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஊருக்கு வர முடியாததுனால தினமும் 2-3 மணி நேரம் வீடியோ காலிங்ல கவிதா சுபத்ரா அம்மா கிட்ட பேசுவா. ஒரு நாளைக்கு சுபத்ரா அம்மா அவங்க கணவர் கிட்ட, என்னங்க நம்ம பையனும் மருமகளும் சிட்டியில வேலை பார்த்து நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அது எனக்கு சந்தோஷம்தாங்க. ஆனா நம்மளோட தான் அவங்களுக்கு பழகிறதுக்கு நேரம் இல்ல. இங்க வந்து தங்கனா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த காலத்து பசங்க எல்லாம் அம்மா அப்பா விட்டுட்டு தான் இருக்காங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அப்படி சுபத்ரா அம்மா சொன்னதுக்கு சேகர் சொன்னாரு, இங்க பாரு சுபத்ரா, இந்த காலத்து பசங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க, வேலைக்கு போறாங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு அதுதான் முக்கியமா இருக்கு. காலம்தான் எல்லாத்தையும் மாத்தணும். இப்ப இருக்க சூழ்நிலைக்கு 2 பேரும் வேலைக்கு போனாதான் குடும்பம் நடத்த முடியும். அதை நினைச்சுதான் பசங்க உழைக்கிறாங்க. சரி விடு, இதெல்லாம் எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னுட்டு சொன்னாரு. அப்படி 2 பேரும் அன்னைக்கு ராத்திரி கவலைப்பட்டுட்டே தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதும் சர்ப்ரைஸா பையனும் மருமகளும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பையனையும் மருமகளையும் பார்த்த சுபத்ராமா, ரமேஷ் இப்பதான் அம்மாவை பாக்கணும்னு உனக்கு தோணுச்சா? ரொம்ப சந்தோஷம்பா நீ வந்ததுல. மருமகளே எப்படிமா இருக்க? அப்படி 2 பேரையும் நல்லா விசாரிச்சாங்க சுபத்ராமா. அதுக்கப்புறம் எல்லா டிஃபன் சாப்பிட்டுட்டு மாமியாரும் மருமகளும் ஹால்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்ப கவிதா சுபத்ரா அம்மா கிட்ட, அத்தை நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சிட்டிலதான், அதுதான் உங்களுக்கு தெரியுமே. அதனாலதான் என்னால உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. வேலையும் கரெக்டா இருக்க 2 பேருக்கும் எனக்கு பொங்கல் பண்டிகை எப்படி இருக்கும்னே தெரியாதுத. சின்ன வயசுல இருந்து கிராமத்துல எப்படி பொங்கல் பண்டிகை கொண்டாடுவாங்கன்னு நான் பார்த்ததே கிடையாது. அதனாலதான் ஒரு வாரம் முன்னாடியே இங்க வந்துட்டேன். நல்ல வேலை பண்ணிருக்க கவிதா, நல்லதா போச்சு போ. சரி நம்ம சீக்கிரமா வீடை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கலாம். பண்டிகைக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணணும், புரிஞ்சுதா அப்படின்னு சுபத்ரா அம்மா சொன்னாங்க. அதுக்கு கவிதா சொன்னா, அட அது என்னத்த, வீடு ஏற்கனவே சுத்தமா தானே இருக்கு, இதுக்கப்புறம் எதுக்கு வீடை சுத்தம் பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு கவிதா கேட்டா. அதுக்கு சுபத்ரா அம்மா, அப்படி இல்லம்மா, தீபாவளிக்கு முன்னாடி வீடை நல்லா சுத்தம் பண்ண ஓட்டர் அடைச்சு சின்ன சின்ன விஷயத்த கூட சுத்தம் பண்ணி வச்சேன். அது முடிஞ்சு 2 மாசம் ஆயிடுச்சே, இப்ப பொங்கலுக்கும் அதே மாதிரி பண்ணணுமா? பெரியவங்களா அந்த காலத்துல பொங்கலுக்கு முன்னாடி பண்டிகைக்கு முன்னாடி வீடை நல்லா சுத்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. அப்படி பண்றதுனால வீட்டுல இருக்க கெட்ட சக்திகள் எல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. உங்களோட பட்டணத்துக்காரங்களா ஒண்ணு சொல்லுவாங்களே, அதான் நெகட்டிவ் எனர்ஜி, இதெல்லாம் நம்ம வீட்டை விட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் வீடை சுத்தம் பண்றோம். பண்டிகைக்கு முன்னாடி பண்றது ரொம்ப நல்லதுமா அப்படின்னு சுபத்ரா அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து வீடை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. வீடை எல்லா இடத்துலயும் தொடச்சு நீட்டா வச்சாங்க. அப்படி 2-3 நாள் கழிச்சு பொங்கலுக்கு முன்னாடி நாள் அன்னைக்கு சுபத்ரா அம்மா வந்து இப்படி சொன்னாங்க, ஆமாடி கவிதா, வீட்டில் இருக்க பழைய துணி அதுக்கப்புறம் வேண்டாத ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இதோ இந்த போகி நெருப்புல போடுமா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மருமக கேட்டா, அத்தை எதுக்குதான் இப்படிலாம் சொல்றீங்க, அதை வெளியே கொண்டு போய் போட்டாலே போதுமே, எதுக்கு நெருப்புல வந்து போடணும்? இங்க பாருமா கவிதா, இந்த மாதிரி வேண்டாத ஐட்டம் எல்லாத்தையும் நெருப்புல போடுறதுல ஒரு காரணம் இருக்கு. இன்னொன்னு காரணம் என்னன்னா, பாக்டீரியா எல்லாம் இதுல அழிஞ்சு போயிடுமா, அதுக்காகவும் நெருப்பு மூட்டுவாங்க. பழைய துணி பழைய ஐட்டத்தை எல்லாம் எதுக்கு நெருப்புல போட சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க அழுக்கு வேண்டாத எல்லா எண்ணங்களும் சேர்ந்து நெருப்புல எரியும்னு சொல்லுவாங்க. பெரியவங்க எதுக்கு பொங்கலுக்கு முன்னாடி போகி பண்டிகை கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? நம்ம வீட்டுல இருக்க தனலட்சுமி தானியலட்சுமி எல்லாரும் தை மாசத்துல வருவாங்க. அதுக்கு முன்னாடி நாள் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி துஷ்ட சக்தி நமக்கு இருக்க கெட்ட எண்ணங்கள் எல்லாம் இந்த நெருப்புல எரிஞ்சு போகும்னு சொல்லுவாங்க. அப்படி 2 பேரும் வீட்டுல போகியை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் கோலம் எல்லாம் போட்டு அதுல அழகழகான பூக்கள் வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் டிஃபன் சமைச்சு நல்லா சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுல இருக்க எல்லாரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல பக்கத்து வீட்டு காமாட்சி அங்க வந்தாங்க. அவங்களோட வீட்டுல அவங்க பேரனுக்காக போகி பண்டிகை முதல் தடவையா கொண்டாடுறோம், நீங்க எல்லாரும் வரணும்னுட்டு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அத்த அது என்னத்த,
காமாட்சி அக்கா வந்து அவங்க வீட்ல அவங்க பேரனுக்காக முதல் தடவை போகி பண்டிகை கொண்டாடுறோம், நீங்க எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க, ஒன்னும் புரியலையே அப்படி அப்பாவித்தனமா கேட்டா கவிதா. அதுக்கு சுபத்ராமா, இங்க பாருமா கவிதா, போகி பண்டிகை நம்ம பெரியவங்க சிம்பிளா கொண்டாடிடும், ஆனா சின்ன பசங்களுக்கு அப்படியா சொல்லு, போகி பண்டிகை கொண்டாடி மோளம் அடிச்சு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸும் கொடுப்பாங்கம்மா. அது இந்த ஊரோட வழக்கம். அதனாலதான் காமாட்சி நம்மளையும் கூப்பிடுறாங்க. அவங்க பேரம் பிறந்து முதல் தடவையா போகி பண்டிகை கொண்டாடுறாங்கள, நம்மளையும் வந்து கலந்துக்க சொல்றாங்க. இப்படி பண்டிகை வந்தா தானம்மா ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டு அவங்க கூட இருக்க சொந்தக்காரங்க கிட்டயும் பழக முடியும். அப்படி போகி பண்டிகை முடிஞ்சு அடுத்த நாள் பொங்கல் பண்டிகையும் வந்தது. அன்னைக்கு பெரியவங்களுக்கு துணி படைச்சு அதுக்கப்புறம் மாட்டுக்காரங்க வந்தோன்ன அவங்களுக்கு துணி தனோ தானியம் சாப்பாடு இது எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு மாட்டுக்காரரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஊர்ல நடந்த எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சக்கர பொங்கல் வெண்பொங்கல் வடை பாயாசம்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கினாங்க. சாயந்தரம் எந்திரிச்சு நிறைய சொய்யும் ஸ்வீட் எல்லாம் பண்ணிட்டு சந்திர தரிசனத்தை பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் ஹால்ல உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மாடி கவிதா, கொஞ்சம் சீக்கிரமா வந்தனா நம்மளோட பசுமாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க வாகனத்துக்கும் பூஜை பண்ணலாமா? அத்தை இது எதுக்குத? இது எதுக்குன்னா, நம்ம ஊர்ல பசுமாடை தெய்வமா வணங்குறோம். அது மட்டும் இல்லம்மா, மாடு இருந்தா தானே விவசாயிங்களால பொழைக்க முடியுது. விவசாயிங்களுக்கு மாடு ரொம்ப முக்கியமா. நம்ம வீட்டுல நம்மளோட ஊர்ல எல்லாரும் செல்வ செழிப்பா இருக்கணும். மாடுன்றது லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்குறது. அதனாலதான் மாட்டுக்கு நம்ம பூஜை செய்யறோம் அப்படி சொன்னாங்க சுபத்ராமா. கவிதா அந்த மூணு நாள் போகி பொங்கல் இதோட பலன்கள் பத்தியும் இது எப்படி கொண்டாடுறதுன்னு பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு மன நிம்மதியோட சந்தோஷத்தோட சிட்டில இருக்க அவளோட வீட்டுக்கு கிளம்பினா. இப்படி மாமியாரும் மருமகளும் பொங்கலை நல்லா கொண்டாடினாங்க.